நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். யோவான் நற்செய்தி 10:11. The good shepherd lays down his life for the sheep. John 10:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவை சாவு என்பது உலகத்தின் பார்வையில் ஒரு அவமான சின்னம், இழிவின் அடையாளம், ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இறைவனின் பார்வையில் அது மாபெரும் வெற்றி. இயேசு தன்னுடைய வலுவின்மையில் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய உயிரை கொள்வது எளிது, உயர்ந்த லட்சியத்தையும் ஆன்மாவையும் கொள்வது கடினம். ஒன்றுமில்லாத தன்மையில் அனைத்தையும் கண்டார். அவருடைய சிலுவை சாவின் மூலமாக இந்த உலகுக்கு ஒரு பெரிய மீட்பும் விடுதலையும் கிடைத்தது. இயேசு தன்னுடைய சிலுவை சாவின் வழியாக உலகிலுள்ள எல்லா மனிதர்களையும் அன்பு செய்கிறார், விடுதலை வாழ்வுக்கு ஈட்டுச் செல்லுகிறார் என்பதை பறைசாற்றியிருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தியில் தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்று கூறியிருக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்பதை தன்னுடைய சாவின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளார். இயேசு மற்றவருக்காக இறந்து காட்டியது போல நாம் மற்றவருக்காக சிறு சிறு தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறோமா? இயேசுவின் மரணம் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். மனிதர்கள் இனி சாவை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக இயேசுவே இறந்து காட்டினார். சாவுக்கே சாவுமணி அடித்தார். அந்த சாவை ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாக நாம் பார்க்க வேண்டும். பிறரின் வாழ்வு மலர்வதற்காக ஒருவர் சாக வேண்டும் என்ற உச்சக்கட்ட அன்பை இயேசு சிலுவை சாவின் மூலம் காட்டியிருக்கிறார். சிலுவையை பார்க்கும் ஒவ்வொருவரும் ஒரு தியாகத்தின் அடையாளத்தை அதில் பார்க்கிறார்கள். இயேசுவின் உச்சபட்ச அன்பை அதில் பார்க்க முடிகிறது. உண்மை, அன்பு, நீதி, மன்னிப்பு, உறுதியான நிலைப்பாடு அதில் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இயேசுவை போல நாம் தியாகத்துடன் வாழ வேண்டும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை பெற வேண்டும். பகிர்வையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உந்து சக்தி நமக்குள் பிறக்கட்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் இறந்தார். எனவே நாம் சாவை பற்றி கவலைப்படாமல் ஆவிக்குரிய இயல்போடு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்பிக்கையை பெறுவோம். இதுவே சிலுவை சாவின் வெற்றி.